ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ராகி கூல் 5 மினிட்ஸை செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ராகி கூலோட சேர்த்து ராகி கஞ்சியும் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ராகி கஞ்சிக்கு பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் காய்ச்சதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றிட்டு நீங்கள் காய்ச்சினீங்கன்னா அந்த பாத்திரம் சீக்கிரமாக அடிபிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி குயிக் டிப்ஸ் நிறையா இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பால் காய்ச்சி வரதுக்குள்ளே நம்ம ராகி பவுடரை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நான் இன்றைக்கி 200 கிராம் ராகி பவுடர் எடுத்திருக்கேன். பால் காய்ச்சினது நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க ராகியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச ராகியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் சிம்லே வச்சுட்டு இதை நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே அது டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா கட்டியாக மாறிடும். இப்போ நான் வந்து இது ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் காமிச்சிருக்கேன், ஆனால் நான் பொறுமையாக தான் செஞ்சேன். 3-4 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ராகி கூழ் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுலேயும் இந்த மாதிரி சம்மர் டைமில் இதை நீங்கள் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மார்னிங் காஃபி போடுற டைம்லேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி ராகி ரொட்டி, கம்பு ரொட்டி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெந்து கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ ராகி கூல் பண்ணுறதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற ராகியை நான் வந்து ராகி கஞ்சி செஞ்சு காமிக்கிறேன். ராகி கூலுக்கு எடுத்து வச்சிருக்க ராகி நல்லா ஆறி வரட்டும். ஏன்னா சூடாக இருக்க ராகியில் மோர் கலந்தோன்னா மோர் தெரிஞ்சிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ராகி கூல் பண்ணேன் ஆனால் நல்லா வரலைன்னா அதுக்கு காரணம் இதுதான். நம்ம சூடாக இருக்கும் போது மோர் சேர்க்கக்கூடாது. இப்போ ராகி கஞ்சி பண்ணுறதுக்கு மிச்சம் இருந்த ராகியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப சூடு பண்ணிக்கிறேன். எனக்கு ராகி கஞ்சி கொஞ்சம் தண்ணியாக குடிக்கிற பதத்தில் இருந்தால் பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் டைரெக்டாக கூட பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போது இந்த தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நான் பால் சேர்த்துக்கிறேன். ராகி கஞ்சி நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ராகியும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் சூடான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இந்த ராகி கஞ்சி நம்ம கிட்ஸுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். 1 வயசு குழந்தையிலேருந்தே இந்த ராகி கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சின்ன வயசுலேருந்து என்னோட ஃபேவரட் ட்ரிங்க் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகி கஞ்சி தான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ கூலுக்கு நான் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மோர் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் 2 பல்ஸில் ஓட்டி எடுத்திருக்கேன். அந்த மோரை நம்ம ஆற வச்சு எடுத்துருக்க ராகியோடு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஊறுகாய் பிடிக்கும்னா ஊறுகாயோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன ஹெல்த்தி டிஷ்ஷஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.